வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்கர்ஸ் டைம். இன்றைக்கி நம்ம வீடு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சர்வீஸ் சென்டர் நிறைய பேர் எங்கே கேட்குறாங்க, எங்கே போய் அப்ளை பண்ணணும், இப்போ என்றைக்கு அப்ளை பண்ணணுன்றது தெரிஞ்சிருச்சு. 26ஆம் தேதி டிசம்பர்லேருந்து ஜனவரி 3ஆம் தேதி, அடுத்த வருஷம் ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. அதில் அப்ளை பண்ண முடியலைன்னா 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி அது வந்து தக்கல்ல எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு போகாதீங்க. இந்த 26ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதிக்கே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுருங்க. இப்போ இது அப்ளிகேஷன் போடும்போது எங்கே போய் நம்ம அப்ளிகேஷன் போடணும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் ஒவ்வொரு இடம் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன்லலாம் போட முடியாது. சர்வீஸ் சென்டர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் சென்டர் ஃபார் ப்ரைவேட் எக்ஸாம், ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் தனித்தேர்வுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டாக போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே இருக்கும்ன்றது நம்ம ஒரு PDF மனப்புறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் ஒவ்வொரு தனியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூருக்கு வந்து பார்த்திங்கன்னா TNDTA ஒரு ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் தான் நிறையவே வந்து பண்ணுவாங்க, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸில். அது மாதிரி ராமநாதபுரம்க்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே 2-3 சென்டர்லாமே கூட இருக்குது. அதில் நீங்கள் கரெக்டாக வந்து அதை பார்த்துக்கோங்க. இப்போ கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்திங்கன்னா CCMA கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அப்புறம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோகபுரம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது கோயம்புத்தூருக்கே. இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே 3-4 சென்டர்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் பிரச்சனையே கிடையாது, கரெக்டாக அந்த சென்டர் எங்கேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த PDF வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டிரைவ்லேயும் கொடுக்குறேன், நம்ம டெலகிராம் குரூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து PDF போடுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த PDF வச்சு தான் நீங்கள் வந்து எங்கே அப்ளை பண்ணுன்றதே பார்க்க முடியும். அதை கரெக்டாக போய் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படுறோம்னு நம்ம வீடியோவும் போட்டாச்சு, அதை போய் செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்குன்றதையும் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். 10th, 11th, 12th எல்லாருக்கும், ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமாக ஈஸியாக பாஸ் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேர் ஜாப் ப்ரொமோஷனுக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டுருக்கீங்க தனித்தேர்வுகளாக. அவங்களுக்கு நம்ம ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கே ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்ம 3 பேட்ச் நடத்தி முடிச்சாச்சு. லாஸ்ட் பேட்ச்சில் 80% வந்து நம்ம பார்த்திங்கன்னா பாஸ் பர்சன்டேஜும் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் நம்ம அதை விட அதிகமாக கொடுக்க போகிறோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு வந்து எடுக்க போகிறாங்க. கிளாஸஸான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு 2 நாளில் நம்ம சொல்லிவிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிவிடுவோம். ஏன்னா வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, அதை மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க. அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபில் பண்ண தேவை, இப்போ இன்னும் ஃபில் பண்ணலாம், தயவுசெய்து ஃபில் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சர்வீஸ் சென்டர் எங்கே போய் அப்ளை பண்ணணும் தெரியலனா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அந்த PDF ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹால் டிக்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள், ஹால் டிக்கெட் எப்போ வந்து வரப்போகுது, ஹால் டிக்கெட் எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும், எப்படி பண்ணணுன்றத எல்லா விஷயமும் நம்ம ஸ்க்ரீனை கட் பண்ணி எல்லா சின்ன சின்ன விஷயங்களும் தெளிவாக நம்ம வந்து சொல்ல போகிறோம். இது வந்து இதுக்கு இப்போத்துலேருந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சு கையில் மார்க் ஷீட் வர வரைக்கும் நம்ம வந்து கைடன்ஸ் ஃபுல்லாக கொடுக்க போகிறோம், ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே பண்ண போகிறோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே கிடச்சிடும். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற நீங்கள் வீடியோஸ்லாம் தொடர்ந்து உடனே தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க.